மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருபையின் நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தபால் வழியில் பைபிள் பாடங்களை படித்து அழகிய சான்றிதழும் முழு வேதாகமும் பரிசாக பெற உங்களை அன்போடு கூட நினைவுபடுத்துகிறேன். நல்லது பிரியமானவர்களே, நாம் தொடர்ச்சியாக ஆதியாகமத்திலிருந்து ஆழமான சத்தியங்களை படித்துக் கொண்டே வருகிறோம். இந்த நாளிலும் கூட ஆபிரகாமோடு தேவன் பண்ணின வாக்குத்தத்திலிருந்து ஆழமான சத்தியங்களை அறிந்து கொள்ள நம்முடைய மனதையும் எண்ணங்களையும் நாம் ஆயத்தப்படுத்தலாம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருபையின் பத்திரிகையின் ஆசிரியரும், ஜெசி ஸ்கூல் ஆஃப் வாஞ்சத்தின் இயக்குநருமான போதகர் பிலமோன் ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த கிருபையில வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அருமையானவர்களே, படைப்பா பரிணாமமா என்ற தலைப்பின் கீழாக பைபிளில் இருக்கிற தொடக்க நூலாகிய ஆதியாகமம் என்ற ஏட்டிலிருந்து தொடர்ச்சியாக பாடங்களை படித்துக் கொண்டே வருகிறோம். கடைசி பாடமாக மெல்கிசதேக்கும் ஆபிரகாமும் என்று நாம் பார்த்தோம். இன்று பழைய ஏற்பாட்டில் உள்ள நற்செய்தி, த காஸ்பல் இன் த ஓல்ட் டெஸ்டமென்ட், என்ன எப்படி இந்த நற்செய்தியை பற்றிய விவரங்கள் அங்கே இருக்கிறது என்பதை நாம் படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. ஆபிரகாமனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஒரு அறிமுகமாக யோசித்து பார்ப்போம். அவருடைய பயணங்கள், அவருடைய தோல்விகள், அவருடைய வெற்றி, மெல்கிசதேக்கினுடன் அவருடைய சந்திப்பு. ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு இந்த கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். வாக்குறுதியை இப்பொழுது அவர் புதுப்பிக்கிறார். இங்கே வாக்குறுதியை அவர் புதுப்பிக்கும் பொழுது ஒரு போராட்டம் போராடி அவனுடைய சகோதரனை அவர் மீட்டு கொண்டு வருகிறார். அது பயங்கரமான போராட்டமாக இருக்கிறது. கடவுள் அவரை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அந்த வாக்குறுதியை அவர் உறுதி செய்கிறார். கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாயிற்று என்ற வார்த்தை வருகிறது. ஆபிரகாமே பயப்படாதே என்ற வார்த்தையை அவர் சொல்கிறார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஒரு தரிசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஆபிராமை பார்த்து பயப்படாதே என்று சொல்லி சொல்லுகிறார், உனக்கு கேடயம் என்று சொல்லி சொல்லுகிறார், அவனுடைய வெகுமதி மிகவும் பெரிதாக இருக்கும் என்பவை போன்ற வார்த்தைகளை இங்கே நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இங்க கவனிச்சீங்கன்னா, முதன்முறையாக கர்த்தருடைய வார்த்தை அப்படின்ற ஒரு சொற்றொடர் இங்கே பயன்படுத்தப்படுகிறது. அது கர்த்தரையே குறிக்கின்ற வகையிலே அது இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் யோவான் நற்செய்தி நூலை படித்து பார்த்தால், வார்த்தை மாம்சமானார். ஆனால் இங்கே முதல் முறையாக கர்த்தர் ஆபிராமிடத்தில் வார்த்தையாக வருகிறார். வார்த்தை என்பது ஒரு விதமான தரிசனமாக வருகிறது, உறுதி அளித்தலை காட்டுகிறது. வாக்குறுதியை புதுப்பிப்பதற்காக கர்த்தர் தன்னை எப்படியாவது ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். பைபிள்ல உள்ள முதல்ல சொல்லப்பட்ட நான் என்ற வார்த்தை இங்கே இருக்கிறது. நன்றாக கவனித்தீர்களே என்றால், நான் உன் கேடயம், நான் உனக்கு இதை கொடுப்பேன் என்ற வார்த்தை இங்கே வருகிறது. புதிய ஏற்பாட்டிலே இயேசு அடிக்கடி தன்னை பற்றி பேசும் பொழுது, நான் உலகத்தின் ஒளியின்றாரு, நானே வழியின்றாரு, நானே சத்தியம்ன்றாரு, நானே ஜீவன், நானே வாசல், நானே திராட்சை கொடி, அல்பாவும் ஒமேகாவும் நானே அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அப்ப பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம்ட்ட கர்த்தர் எப்படிப்பட்ட வார்த்தையை பேசினாரோ அதை போன்ற நானே என்ற வார்த்தையை இயேசு புதிய ஏற்பாட்டிலே பயன்படுத்தி இருக்கின்றார். ஒரு சிறிய ஒப்பீட்டை நாம் இங்கே கவனித்து பார்ப்போம். ஆதாமை பிதா தோட்டத்திற்கு தேடி வந்த பொழுது அவன் பயந்தான். அவன் அத்தி இலையை தனக்கு அவன் பயன்படுத்தி கொண்டான். இங்கே ஆபிராமை அவர் சந்திக்கிறார், கேடயமாக அவர் இருக்கிறார், அவன் பயப்படவில்லை. ஆதாமை கவனித்தோமே என்றால் எல்லா மனிதர்களுக்கும் தந்தையாக இருக்கிறார். ஆபிராமை இங்கே பார்க்கும் பொழுது
எல்லா விசுவாசிகளின் தந்தையாக அவர் இருக்கின்றார். ஆதாம் அங்கே பரதீசை ஏதென் தோட்டத்தை இழக்கிறார். இங்கே அதை பெரும்படியாக ஆபிரகாம் தேவனாலே இங்கே அடையாளம் காட்டப்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். 15:2-3 கவனிக்கலாம். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுந்தரவாளியா இருக்கிறான் என்றான். இந்த ஆபிரகாமுக்கும் ஆதாமுக்கும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். இவனை பாதுகாக்கிற கேடயமாக அவர் இருக்கின்றார். இப்பொழுது இவன் சந்ததியை பெரிதாக்குவேன் என்று சொல்லி சொன்ன பொழுது அவன் அதை தெளிவடையும்படியாக கேட்கிறான். பயப்படவில்லை. ஏன் இப்ப ஆபிரகாம் இந்த கேள்வியை கேட்க வேண்டியதா இருக்கிறது என்றால், லோத்து இப்பொழுது ஆபிராமுடன் துணை இல்லை, அவர் தனியாக பிரிந்து போய்விட்டார். அப்ப தேவன் தன்னுடைய வாக்குறுதியை உறுதி செய்கிறார். ஆதியாகமம் 15:4-5 கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுந்தரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுந்தரவாளியாவன் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். ஆபிரகாம் புரிந்து கொள்ளும்படியான விஷயங்களை கர்த்தர் பேசுகிறார். 6 இப்படி சொல்லுகிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவன் கர்த்தரை நம்புகிறான், அது நீதியாக எண்ணப்படுகிறது. மூல மொழியில இந்த நம்புதல் என்பது ஏற்றுக்கொள்ளப்படுதல் என்பது ஆதரிப்பதையும் நம்பிக்கொண்டு இருப்பதையும் அதை அடையாளப்படுத்துகிறது. இந்த வசனத்துல விவரிக்கப்பட்டிருக்கிறதையும் கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தர் வருவதற்கும் இதுதான் துவக்கமாக இருக்கிறது. அவர் வார்த்தையை நம்ப வேண்டும், அதை சார்ந்திருக்க வேண்டும். இதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். எண்ணப்படுகிறது அப்படின்ற வார்த்தைய கவுண்டட் அப்படின்னு சொல்லுது. அது என்ன அப்படின்னா, நெசவு நெய்தலில் அந்த சின்ன சின்ன இலைகளாக இணைக்கப்படும் அல்லவா, அதுல எண்ணப்பட்டு சேர்க்கப்படுவதை போல எண்ணப்படுதல், கருத்தில் கொள்ளுதல் என்ற அர்த்தத்திலே அவர் சொல்லுகிறார். ஆபிராம் கர்த்தரை நம்பினான், அது நீதியாக எண்ணப்பட்டது. நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மீது விசுவாசம் கொண்டோம், வார்த்தை சொன்னதை கேட்டு விசுவாசம் கொண்டோம், திருமுழுக்கு பெற்று நீதிமான்களாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம், நீதிமான்களின் கூட்டத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். யாரோ ஒருவருக்கு ஒரு சான்றிதழை கொடுக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோமே, ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். அந்த எண்ணப்படுதல் என்ற வார்த்தைக்கு பொதுவாக வெளிநாடுகள்ல நடக்கும், நம்ம நாட்டிலேயும் சில இடத்துல இப்படி நடக்கும். ஒரு பெரிய கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு ஒரு பெரிய தகுதி வாய்ந்த ஒரு நபரை கூப்பிட்டு மாணவர்களுக்கு சிறப்பு அந்த பட்டமளிப்பு விழா செய்தி கொடுக்க சொல்லி சொல்லுவாங்க. அப்படி அவங்க அந்த செய்தி கொடுக்கும் பொழுது அந்த பல்கலைக்கழக சார்பாகவோ அந்த கல்லூரியின் சார்பாகவோ வந்த அவருக்கு ஒரு டாக்டர் பட்டம் கொடுப்பாங்க, கௌரவ டாக்டர் பட்டம் கொடுப்பாங்க. அப்ப அவர் அறிஞராக டாக்டராக கௌரவிக்கப்பட்டு அவர் அந்த கூட்டத்தோட சேர்க்கப்படுகிறார். அதே போலதான் ஆபிரகாம் கடவுளை நம்பினான், ஆனபடியினாலே அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இது ஒரு தார்மீகமான, பரிசுத்தமான, ஒரு நல்லொழுக்கம் நிறைந்த ஒரு காரியமாயிருக்கிறது. நீதிமானாக எண்ணப்படுதல் என்பது இந்த யோசனைகள் இதெல்லாம் ஒன்று சேர்த்து நாம் கவனிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு தார்மீகமான ஒரு மாரல் ரைட்டை கொடுக்கிறார், ஒரு தார்மீகமான உரிமையை அவர் கொடுத்திருக்கிறார். வேறு வழியில இல்ல, காரணம் அவருடைய வார்த்தையை நம்பி அதைக்கு அவர் கீழ்படிய தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டதினாலே. கடவுள் வாக்களித்த வார்த்தையை உண்மையாக ஆபிரகாம் ஏற்றுக்கொள்கிறார். அதாவது இந்த ஆபிரகாம் நீதிமானாக எண்ணப்படுவது என்பது எதிர்காலத்திலே கடவுளுடைய வார்த்தையை நம்பி யாரெல்லாம் கிறிஸ்துவின் மூலமாக பிதாவை தேடி வருகிறார்களோ அவர்களுக்கு இது ஒரு வகை, இது ஒரு முன்மாதிரி,
அல்லது சும்மா சாதாரண வார்த்தையில சொன்னா இது ஒரு விளம்பர பலகையை போல ஒரு பொருளை பற்றி புரிந்து கொள்வதற்கு அது எங்கோ ஒரு இடத்துல கிடைக்கும் அது இங்க ஒரு இடத்துல விளம்பரம் செய்வார்கள் அதே போல பிற்காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய இரத்தத்தின் மூலமாக யாரெல்லாம் நம்பி அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வருகிறார்களோ அவர்கள் எல்லாரும் நீதிமானாக எண்ணப்படுவார்கள் என்பதற்கு ஒரு வகையாக ஒரு டைப்பாக இங்கே ஆபிரகாம் நமக்கு அடையாளம் காட்டப்படுகிறார் அதுதான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட நற்செய்தி என்ற தலைப்பிலே நாம் இப்பொழுது படித்து கொண்டிருக்கிறோம் உதாரணமாக சில காரியங்களை சொல்லுகிறேன் அந்த ஒப்பீடு சரியா இருக்கான்னு முயற்சி பண்ணி பாருங்க மெல்கிசதேக்கு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக பேசப்படுகிறார் ஆசாரியத்துவம் அது ஒரு வகையிலே சொல்லப்படுகிறது பழைய ஏற்பாட்டிலே நோவாமின் காலத்தின் பேழை இன்று சபைக்கு வகையாக அந்த டைப்பாக பேசப்படுகிறது அன்று மிருகத்தின் பலி இன்று கிறிஸ்துவனுடைய பலிக்கு அந்த டைப் அந்த வகையாக அவருடைய தியாகத்தை புரிந்து கொள்ளும்படியாக சொல்லப்படுகிறது இவை எல்லாமே பழைய ஏற்பாட்டிலே அவைகள் எல்லாம் மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது நிழலாக இருக்கிறது மெய்யானது உண்மையானது புதிய ஏற்பாட்டிலே இருக்கிறது இதை புரிந்து கொள்வதற்காக இங்கே ஆபிரகாமின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வகையை நாம் கற்றுக்கொள்வதன் மூலமாக நம்முடைய மனதானது கிறிஸ்துவை நோக்கி பார்க்க நம்மை ஆயத்தப்படுத்த முடியும் ஆபிரகாம் ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் ஒரு முன்மாதிரியாக அவர் இருக்கிறார் கடவுள் நம்மை நீதிமானாக கருதுகிறார் அல்லது நீதிமானாக ஆக்குகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சும்மானாலும் தகுதியே இல்லாத ஒருத்தரை கூப்பிட்டு நீ எப்படினாலும் இருந்துக்க நீ ஞானஸ்தானம் எடுத்துட்டீனா போதும் அவ்வளவுதான் நீ பரிசுத்தமாயிட்ட அப்படி என்று சொல்லி அல்ல ஆபிரகாமுக்கு தார்மீகமான ஒழுக்க சம்பந்தப்பட்ட நீதியான வார்த்தைகளை சொல்லி அதற்கு ஏற்றாற் போல அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதை போல நாமும் கர்த்தருடைய வார்த்தையின்படி கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி வாழும் பொழுது நாம் நீதிமானாக எண்ணப்படுகிறோம் நாம் நீதிமானாக கிறிஸ்துவின் மூலமாக ஆக்கப்படுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கின்றோம் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததை போல நாமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டியவர்களாய் இருக்கின்றோம் பாவத்தை ஒரு வாழ்க்கை முறையாக இனிமேல் நான் வாழ மாட்டேன் மனுஷன் பாவம் செய்யறோம் தவறி விழுகிறோம் இல்லை என்று அல்ல நமக்கு பாவம் இல்லை என்பவுமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து என்று யோவான் தன்னுடைய நிருபத்திலே இப்படி சொல்லுகிறார் சரி ஆனால் இங்கே அந்த நீதியாக எண்ணப்படுகிறது என்னவென்றால் பாவ வாழ்க்கையை இனிமேல் வாழ மாட்டேன் அந்த வாழ்வின் முறையை நான் நிராகரிக்கிறேன் என்ற அந்த ஒழுக்க நெறிக்குள்ளே நாம் மனம் திரும்பி வந்ததின் நிமித்தமாக இந்த ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவின் மூலமாய் பெறுகிறோம் இதற்கு முன்மாதிரியே ஆபிரகாம் இருக்கின்றார் அவருடைய கட்டளையின்படியே நாம் திருமுழுக்கு பெறுகிறோம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்திலே நாம் முழுகி எழுவதற்கு இணையாக அது நடக்கிறது இம்மையிலேயே கிறிஸ்துவை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக வாழ்கிற வாழ்க்கையிலே பாவத்தை வெறுத்து வாழ்கிற வாழ்க்கை முக்கியமானதாக இருக்கிறது நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் கிறிஸ்துவின் மூலமாய் என்பதை அடையாளம் காட்டும்படியாக ஆபிரகாம் செய்த செயலின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் இருக்கிறது ஆபிரகாம் கர்த்தர் மீது நம்பிக்கை கொண்டார் அது அவருக்கு நீதியாக கருதப்பட்டது அல்லது தேவன் அதை கருதினார் என்ற வார்த்தையை நாம் கவனமாக கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஒரு கீ பேசேஜ் அப்படின்னு சொல்லுவதை போல முக்கியமான காரியம் என்ன அப்படின்றத கொஞ்சம் கவனிப்போம் முதலில் பிலீவ் நம்புவது கடவுள் சொல்லுவதை உண்மை என்று ஏற்றுக்கொள்வது நீதியாக எண்ணப்பட்டதுல சும்மானாலும் அவரை நீதியாக எண்ணப்படுற நிலைமைக்கு கடவுள் ஏத்துக்கல சரிங்களா அப்ப கடவுளை நம்பினார் கடவுள் சொன்னதை உண்மை என்று நம்பினார் எப்ப உண்மை என்று நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்த பொழுது அததான் விசுவாசம்னு சொல்லுது அதுதான் நம்பிக்கை என்று சொல்லப்படுவது அதுதான் ஆன்மீக வாழ்க்கை என்று சொல்லப்படுவது கொஞ்சம் இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனமாக நாம் கவனிக்க வேண்டும் கவுண்டட் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த வார்த்தை எண்ணப்பட்டது ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட கூறுகள்
கொஞ்சம் ரொம்ப அதிக வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன்னு நினைக்க வேண்டாம். கொஞ்சம் கவனமாக கவனிச்சா நாம் இயேசுவின் மேலே வைக்கிற நம்பிக்கையின்படி நாம் வாரி வாழ வேண்டியதையே அவசியம். பாவ வாழ்க்கையை நாம் வேண்டாம் என்று எடுத்த முடிவை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது எவ்வளவு அவசியம். இதற்கு ஆபிரகாம் நமக்கு எந்த வகையில் அவரும் அவருடைய வாழ்க்கையும் உதவி செய்யக்கூடும் என்பதை ஒப்பிட்டு பார்ப்பதற்காக இதை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கணக்கிட அல்லது கொடுக்க அப்படின்ற வார்த்தையெல்லாம் கவுண்டட் அப்படின்றதுல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நீதிக்குள்ளே இவைகள் எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்க வேண்டிய அவசியமானதாக இருக்கிறது. ஒரு ஆவிக்குரியவருடைய வாழ்க்கையில, ஒரு ஆன்மீகவாதியினுடைய வாழ்க்கையில இவைகள் இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. ரைச்சியஸ்னஸ் அல்லது ரைச்சியஸ் நீதி, தார்மீக உரிமை அப்படின்னு வாங்க இல்லையா, மாரல் ரைட், நல்ல ஒழுக்கம், நியாயம், நீதி, இவையெல்லாம் கடந்ததுதான் அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. அப்ப இதெல்லாம் இன்று கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற நமக்கு தேவை என்பதை ஆதாம் நம்முடைய மாம்சத்தின்படியான தந்தை என்று பார்த்தோம், ஆபிரகாம் நம்முடைய விசுவாசத்திற்கான தந்தை என்று பார்க்கிறோம். அவருக்கு எப்படி எது நீதியாக எண்ணப்பட்டதோ நம்முடைய வாழ்க்கையிலும் எது ரொம்ப முக்கியன்றத கொஞ்சம் மனம் திறந்து நாம் கவனிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். God gives, கடவுளே அதை நமக்கு கொடுக்கிறார், moral righteousness. காரணம், ஆபிரகாம் கடவுளை நம்பினார். கடவுளே கொடுக்கிறாருங்க இந்த தார்மீக உரிமைய யாருக்கு, ஆபிரகாமுக்கு. காரணம், அவன் கடவுளை நம்பினான், கடவுள் மீது நம்பிக்கை கொண்டான், விசுவாசம் கொண்டான். ஆனபடியினாலதான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுகிறேன், இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஆபிரகாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். ஆபிரகாம்ன்ற ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருந்தாருங்க, அவர் கடவுள் என்ற படைத்தவரை அவர் நம்ப ஆரம்பித்தாரு. அவர் நம்ப ஆரம்பித்தப்ப அவர் அந்த இடத்தை விட்டு வெளியில வர சொல்றாரு, வர்றாரு. வர்ற இடத்துல சில சூழ்நிலைகள் இருக்கிறது, எல்லாம் மாறுது. இப்ப எல்லாமே போய்விட்டது. ஆபிரகாமும் இறைவனும் மாத்திரம் உறவு கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார். குறிப்பாக மெல்கிசதேக்கை அவர் சந்திக்கிறார். அதற்கு பிற்பாடு நடக்கிற நிகழ்ச்சியை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். அப்ப என்னன்னா, கிறிஸ்தவன் என்றால், கிறிஸ்தவள் என்றால் அர்த்தம் என்னவென்றால், நான் கடவுள் என்ற ஒருவரை நம்புகிறேன், அவர் என்னை படைத்தவர் என்றும், அந்த படைத்தவருடைய உறவுக்குள்ளே, ஐ எம் என்டரிங் இன்டு த ரிலேஷன்ஷிப் வித் காட், ஏ ஃபெய்த் ரிலேஷன்ஷிப் வித் காட், நம்பிக்கையுள்ள விசுவாசம் உள்ள ஒரு உறவுக்குள்ளே செல்கிறேன். அந்த நம்பிக்கையுள்ள விசுவாசம் உள்ள உறவு என்பது என்ன? அவர் மாத்திரமே கடவுள் என்றும், அவர் சொல்லுகிற வார்த்தை மாத்திரமே என் ஆத்மாவை காப்பாற்ற முடியும் என்று சொல்லி, அதற்கேற்ற மாதிரி என்னுடைய தார்மீக வாழ்க்கைய, மாரல் லைஃப் இல்லைங்களா, என்னுடைய ஒழுக்க நெறி, நீதி நியாயம், உலகத்துல எல்லாரும் இப்படி செய்யறாங்க, நான் செய்யறதுல என்ன தப்பு, அது ஒரு பக்கம் வைத்துக் கொள்வோம். இப்ப ஆபிரகாம கூட்டிட்டு வருவோம். ஆபிரகாம் என்ன சொல்றாரு, உலகத்துல என்னென்னலாம் நடக்குது, ஆனா நானு இந்த கர்த்தரை என்னை சந்தித்த, என்னிடத்திலே பேசின, என்னை ஆசீர்வதித்து விருத்தியாக்குவேன் என்று சொன்ன அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி மாத்திரம் நடக்கும்படியாக என்னுடைய மாரல் லைஃப், என்னுடைய ரைச்சியஸ் லைஃப், என்னுடைய நீதிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய ஒழுக்க ரீதியான வாழ்க்கை, தார்மீக வாழ்க்கைய அவருடைய சட்டத்தின்படி வைத்துக் கொள்வேன் என்று அவர் மாற்றுகிறார். இதுதாங்க திருமுழுக்கில ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்யக்கூடிய காரியம். என்ன, இதுவரைக்கும் நான் வாழ்ந்தது தவறான வழி என்றும், இனிமேல் என்னுடைய ஆத்மாவிலும் என் சரீரத்திலும் என்னை வழிநடத்தும்படியான முழு பொறுப்பையும் என்னை படைத்த இறைவனிடத்திலே அவருடைய வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக என்னை நான் ஒப்படைக்கிறேன். இனி அவர் சொல்வதை மாத்திரம் நான் கேட்டு வாழ்வேன் என்பதை ஆழமாக நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆபிரகாமை தொடர்ந்து கவனிக்கும் பொழுது நம்பினது மாத்திரமல்ல, கீழ்ப்படிந்தது மாத்திரமல்ல, தொடர்ந்து கீழ்ப்படிதலிலே அவர் இருந்து கொண்டே இருக்கின்றார். அவர் நம்பினார் என்பதற்காக அல்லது எல்லாவற்றையும் அவர் சரியாக செய்து விட்டார் என்றதினாலே கடவுள் அவர் மீது நீதியை சுமத்தவில்லை. ஆனால் எல்லாவற்றையும் கடவுள் சொல்லுகிறபடி செய்தால் மாத்திரமே சரி என்று அவர் முடிவெடுத்து செயல்பட ஆரம்பித்ததினாலே, அப்ப நாம யாரெல்லாம் திருமுழுக்கு பெற்றோமோ, நம்முடைய கடந்த கால பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் பாவ மன்னிப்பு பெறாத யாராவது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே என்றால்,
ஆபிரகாம் தேவனை நம்பி நீதி உள்ள வாழ்க்கைக்குள்ளே வந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால நீதிமானாக எண்ணப்பட்டதை போல நாமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமானது என் பாவங்களின் நிமித்தம் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்டது என்றும் என் கடந்த கால பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று விசுவாசத்தை வாயினாலே அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்கென்று திருமுழுக்கு பெற்று கர்த்தரால் அவருடைய சரீரமாகிய சபையிலே நாம் இணைக்கப்படும் பொழுது ஆபிரகாமை போல நாமும் நீதிமானாக்கப்படுகிறோம். அந்த கிருபை நாம் நீதிமானாக எண்ணப்படுகிற கிருபையை பெறாக யாராவது இருந்தால் இன்றே அதை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இங்கே நாம் ஆபிரகாமை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப என்ன செய்ய வேண்டியது? ஏற்கனவே திருமுழுக்கு பெற்றவர்களாய் இருந்தால் இந்த விசுவாச வாழ்க்கைய வழிய ஆபிரகாம் கர்த்தருடைய சித்தத்திற்கு பிதாவினுடைய சித்தத்திற்கு வழிய தன்னை ஒப்பு கொடுத்ததை போல நாமும் நம்மை வலிந்து வலிந்து வலிய வலிய சென்று அவருடைய விருப்பத்தின்படி செய்ய நம்மை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கின்றோம். இவங்க ரெண்டு பேருக்குள்ள இது ஒரு உறவு. இந்த உறவு நிச்சயமாக ஒரு நபராலே விரிசல் உண்டாகாது, அது கர்த்தராலே. யாராலே விரிசல் உண்டாக ஏது உண்டு? மனுஷனாலே. அதை கூட எப்படி தவிர்க்கலாம்? அவர் சொல்ற வார்த்தையின்படி நடந்து விட்டால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய பலம் பலவீனங்களை மீறியும் கடவுள் அவருடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று நம்பினார் என்பதற்கு அடையாளம்தான் ஆபிரகாம் கடவுள் சொன்ன வார்த்தையின்படி காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். 15:7-8 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இன்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். ஆபிரகாம் வாழ்ந்து கொண்டிருந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துல வந்து ஒரு வாழ்க்கையை வாழ சொல்லுகிறார். அங்க அவரை இருக்க சொல்றாரு, அவருக்கு தலைமுறையை கொடுப்பேன்றாரு, விருத்தியை கொடுப்பேன்றாரு. அதுக்கு பின்னாடி படைப்பா பரிணாமமா என்ற தலைப்பில் படித்துக் கொண்டு வருகிறோம் அல்லவா? படைப்பு தான். தேவன் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாளிலே படைத்தார். 6ஆம் நாளிலே மனிதனை படைத்தார். அவன் மூலமாக இந்த உலகத்தை ஆசீர்வதித்து விருத்தியாக்க அவர் சித்தம் கொண்டார். கடைசியில ஆதாம ஏவாளும் சேர்ந்து தவறு செய்தது நிமித்தமாக அவர்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே விரட்டப்பட்டார்கள். மீண்டும் அந்த நிலையை அடைவதற்கு அவர் விரும்புகிறார், ஆதாமும் விரும்புகிறார். ஆனால் அவர்கள் அங்கே வாழ முடியாது. அப்ப மாறி வாழ வேண்டியதா இருக்கிறது. அப்பொழுது ஆதாம் ஒத்துக்கொள்கிறார், நீங்க சொன்னபடி நாங்க பலகி பெருகுவோம் அப்படின்னு சொல்லி. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாரு, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையும் உண்டாக்குவேன்னு சாத்தான் கெடுத்தான் அல்லவா, அந்த சாத்தான் அழிந்து போவான் பெண்ணின் வித்தின் மூலமாக என்று அங்கே சொல்லுகிறார். அப்ப அந்த பெண்ணின் வித்தாகிய இயேசு கிறிஸ்து வருமளவும் ஒரு சந்ததி பாதுகாக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. யாரை பாதுகாப்பது? விருப்பம் இல்லாத யார் மீதோ கட்டாயமாக கடவுள் எதையும் திரும்பிக்க விரும்பவில்லை. அவர் சொல்லுகிறார், அவர் சொன்னதை கேட்டு நம்பின நோவாவை பயன்படுத்தினார். அவர் சொன்ன கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு நம்பின ஆபிரகாமை இப்பொழுது தேர்ந்தெடுக்கிறார். இவர் மூலமாக வருகிற சந்ததியின் மூலமாக இயேசு கிறிஸ்து பிற்காலத்திலே வர இருக்கிறார். இப்ப இது எதுல இங்கிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், திருமுழுக்கு பெரும்படியாக அழைக்கப்படக்கூடிய நாம் எல்லாருமே இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களை கழுவும்படியாக சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தது நிமித்தமாக அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறது என்று நாம ஆபிரகாமை போல நம்பி வர வேண்டும். அதை நான் நம்பல, அதெல்லாம் ஏத்துக்க முடியாது, திருமுழுக்கெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன், அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு பாரம்பரியம், ஒன்னும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஆபிரகாம் லோத்து ரெண்டு பேர் இருந்தாங்க, அதுல ஒருத்தர் தானே தேவன் சொன்னதை தொடர்ந்து நம்பினாரு, அந்த சந்ததி மூலமா தானே வந்தார். அப்ப அவரை நம்ப மாட்டேன்னு சொன்னா அவர் ஒன்னும் கட்டாயப்படுத்த போறதில்லை. ஆனால் நித்திய விளைவுன்னு ஒண்ணு இருக்குது, ஆன்மீக வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குது. அது நித்திய விளைவில போய் மனிதனை விடும். என்ன வகையான நித்திய விளைவு? ஒன்று, நித்தியமான சமாதானமான வாழ்க்கை. அது பிதாவோடும் கிறிஸ்துவோடும் சேர்ந்து நாம் வாழப்போகிற ஒரு வாழ்க்கை. இன்னொன்று, நித்தியமான தண்டனை வேதனை உள்ள வாழ்க்கை.
ஏதேன் தோட்டத்துல கடவுளுடைய திட்டத்தை கொலைக்க முயற்சி பண்ணான் பார்த்தீங்களா, அந்த சாத்தான் அவனையும் அவனை நம்புகிற கூட்டமும் உள்ளவ வேதனைப்படுகிற ஒரு இடம். அப்ப ஆபிரகாம சொந்த இடத்தை விட்டு வெளியே வந்து இன்னொரு இடத்துல வாழு அப்படின்னு சொன்ன மாதிரி, நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்திலேயே இருந்தாலும் உலகத்தை விட்டு வெளியில வந்து அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ளே வாழுங்கள், நீதியின்படி வாழுங்கள். வார வாரம் டெய்லி காலையில இரவிலே மதியானமும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வாரத்தின் இடைப்பட்ட நாளிலே தொழுகையின் வேலையில அவருடைய சட்டத்தை, அவருடைய திட்டத்தை, அவருடைய நீதி நியாயத்தை, ஒழுக்க நெறிமுறைகளை கற்றுக்கொண்டு நாம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். நாம் அழைக்கப்பட்டதை அதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அப்படி நிலைத்திருந்தது நிமித்தமாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஈசாக்கும் ஈசாக்கின் மூலமாக எதிர்காலத்திலே தேவனுடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு ஆபிரகாம் வாழ்ந்த தேவனுடைய வார்த்தையின்படியான நீதி நேரி சார்ந்த வாழ்வுதான் அவனுக்கு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு காரணமாயிருந்தது. 15:9-11 கவனிப்போம். ஆண்டவர் ஆபிரகாமிடத்திலே 3 வயதுள்ள இளம் பசு, 3 வயதுள்ள ஒரு வெள்ளாடு, 3 வயதுள்ள ஒரு செம்மறியாடு, ஒரு காட்டுப்புறா, ஒரு மாடப்புறா, இவைகளை கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆபிரகாம் கொண்டு வந்து அவைகளை 2-2 வெட்டி அவர் அங்கே தேவனுக்கு முன்பாக அங்கே அவர் வைக்கின்றார். ஆனால் பறவையை அவர் அங்கே வெட்டவில்லை. துண்டித்த உடல்களை பறவைகள் தின்னு வந்த பொழுது ஆபிரகாம் அவைகளை விரட்டி விட்டார். கர்த்தர் சொன்னபடி ஆபிரகாம் செய்கிறார். இந்த நாட்டை உனக்கும் உனக்கு பின்னாடி வர சந்ததிக்கும் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். 5 விலங்குகள், அதனுடைய விலை அதிகம், நிறைவேற நீண்ட காலம் ஆபிரகாமனுடைய பார்வையில அவர் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. ரொம்ப தூரத்துல அது தெரிகிறது காரியங்கள். கடவுள் மட்டுமே நடுவில் இருக்கிறார், மீதி எல்லாம் பிரிந்து போகிறது. கடவுள் சொன்ன, கர்த்தர் சொன்ன அந்த நிலத்தை பற்றிய வாக்குறுதியை அவர் இங்கே உறுதி செய்கிறார். அந்த பலியிடுவதின் மூலமாக அதை உறுதி செய்கிறார். எப்பயுமே கடவுளுடைய வார்த்தை ஒன்று சொல்லும், அதை நம்பி நாம பயிற்சி செய்யும் பொழுது நான் சொன்னபடி உனக்கு நடக்கும் என்பதை அவர் உறுதி செய்கிறார். பாவ மன்னிப்பை கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கிறேன் என்று வசனம் சொல்லி இருக்கிறது. அதை நாம் திருமுழுக்கிலே பெற்றுக்கொள்வதன் மூலமாக அவர் உறுதி செய்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் படித்த பாடம் இதுதான். விசுவாசத்தினாலே, நம்பிக்கையினாலே நாம் பாவ விடுதலை பெறுகிறோம். விசுவாசத்திலே வார்த்தையின்படி தொடர்ந்து வாழ்வதினாலே நாம் தொடர்ந்து பாவ விடுதலை நிலையிலே பத்திரமாக இருக்கிறோம். நம்பிக்கையினாலே, விசுவாசத்தினாலே நாம் வாழ்வின் கடைசி பரியந்தம் வார்த்தையின்படி வாழ்ந்தால் ஆபிரகாமை போல வெற்றி பெறுவோம் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்படி வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய தேவன் தாமே வசனத்தின் வழியாக நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் கேட்ட சீலிருந்து உங்களுக்கான கேள்விதான். ஆதியாகமம் 15:6 ஆபிரகாமின் விசுவாசத்தை பற்றி என்ன சொல்கின்றது? ஆதியாகமம் 15:6 ஆபிரகாமின் விசுவாசத்தை பற்றி என்ன சொல்கிறது? இக்கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ, தொலைபேசியின் வாயிலாகவோ, SMS மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாம் வல்ல தேவன் நம்மை ஆசீர்வித்து காத்து வழி நடத்துவாராக. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும், இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு
9242414421 மற்றும் 9244314431 கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15 அரசரடி மதுரை 625 0016